ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு தான் சொன்னோம். டாப்பிக்னு சொல்கிறத விட இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இவரை பற்றி படிக்கும் போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இவரோட கதை வந்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருமே எஸ்கேப் பிளான் படம் பார்த்துருப்போம். அதில் ஹீரோ வந்து கிட்டத்தட்ட ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து அந்த ஜெயிலில் இருக்க குறைகள் எல்லாம் எடுத்து கூறி புக் எழுதுவார். அதே மாதிரி இவரும் கிட்டத்தட்ட 4 முறை ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு செய்யாத ஒரு குலைக்காண்டி. ஆனால் இவரை பற்றியும் ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னால், ஆனால் இவர் ஜெயிலேருந்து தப்பிச்ச எல்லா விஷயமே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இப்படி இல்லாமல் நான் ஜெயிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மணிக்கு தான் இருந்துச்சு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் கூட நான் போடுறேன். வெல்கம் பேக் டு மை சேனல், ஐ எம் உதய பிரகாஷ். இப்போ வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். '36ல் ஜப்பானில் இருக்க அமோரி ஜெயிலுக்கு ஒரு கைதியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த கைதியை பண்ணாத ஒரு கொலைக்கு அக்யூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. அந்த கைதியை எப்படினாலும் அந்த கொலையை ஒத்துக்க வச்சுட்டாங்கன்னா அவருக்கு மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம். அவரை ரொம்பவே டார்ச்சரும் பண்ணுறாங்க. இதனால் அந்த யோசித்த கைதி எப்படினாலும் நம்ம இந்த செல்லுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. எப்பயும் போல் நார்மலாக ஒரு செல் முன்னாடி ஒரு இரும்பு கம்பி, கம்பிகள் போட்ட கம்பிகள், அதை தாண்டினா இன்னொரு கம்பி, அதை தாண்டினா நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஸோ அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நம்ம எப்படினாலும் இதில் வந்து தப்பிச்சாகணும், இல்லைனா நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியே இது பண்ணிடுவாங்க, நம்மளை பண்ணாத கொலைக்கு வந்து நம்மளை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி இதுலேருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்க கம்பிகள்லாம் அனலைஸ் பண்ணுறாரு, சுற்றி போலீஸ் கார்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களையும் அனலைஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அனலைஸ் பண்ணி காலையில் 5:30 நம்மளைக்கிட்ட வர போலீஸ் போயிட்டாங்கன்னா வர்றதுக்கு திரும்பி 15 நிமிஷம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாளியில் இருக்க ஒரு கம்பியை யூஸ் பண்ணி முன்னாடி இருக்க கேட்டையும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்க கேட்டையும் அதுக்கு முன்னாடி இருக்க கேட்டையும் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகிறாரு. கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகி காணாமல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் போலீஸில் மாட்டுறோம்னா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட வெறும் 3 நாளில் மறுபடியும் போலீஸில் மாட்டிக்கிறாரு. எப்படி போலீஸில் 3 நாளில் மாற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்பில் ஏதோ ஒரு பொருள் காணாமல் போக அந்த காணாமல் போன பொருளை தேடுற திருடனுக்கு போலீஸ் போக அந்த திருடனாக நம்ம கைதி இருக்கிறாப்புல மறுபடியும் அவரை கொண்டு போய் ஜப்பானில் இருக்க இன்னொரு சிறைச்சாலை, இதை விட ஹைலி செக்யூர்டான ஒரு ஜெயிலில் வந்து போடுறாங்க. அந்த ஜெயிலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கீதா ஜெயில். இதை விட ஹைலி செக்யூர்டான, அதாவது ஃபர்ஸ்ட் பிரிசனோட இவருக்குன்னு தனியாக ஒரு சிறைச்சாலையை உருவாக்கி அந்த சிறைச்சாலை எப்படி இருக்கும்னா சுற்றி காப்பர் வால், அதாவது செவரில் காப்பர் ஷீட் அடிச்சது, அதனால அது அவர்லேருந்து அது எஸ்கேப் ஆக முடியாது, மேலே ஏறணும்னு நினச்சாலும் வலிக்கு விடுவோம். அதுவும் இல்லாமல் ஹைட்டு வந்து ரொம்பவே ஹைட்டு, ஜன்னல் கிடையாது, முன்னாடி ஒரே ஒரு கதவு மட்டும்தான், அதில் போலீஸ் பார்க்குறது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி ஒண்ணுமே இல்ல, ஜன்னல் கிடையாது, ஒரே ஒரு டோர், அதுலயும் முன்னாடி போலீஸ் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இவர் கையில் 24 hours ஹேண்ட் கஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹேண்ட் கஃப் எப்போ அவுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது மட்டும்தான் அந்த ஹேண்ட் கஃப்பை அவுப்பாங்க. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த போலீஸ்கள் இல்லாமல் இதுலேயும் ஒரு போலீஸ் வந்து ரொம்பவே நல்லவராக நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் கூட காட்டுறாரு. அந்த போலீஸ் மூலியமாக ஒரு கம்பியவும் இவர் வந்து ஹெல்ப் மூலியமாக எடுத்துக்கிறாரு. அந்த ஹெல்ப் மூலியமாக எடுத்துட்டு அந்த சிறையிலேருந்தும் தப்பிச்சிடுறாரு. எப்பட்றா இந்த சிறையிலேருந்து தப்பிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதை படிக்கும் போது ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இவருக்குன்னு தனியாக ஒரு ப்ரிசன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ரீஜியன் வந்து ரொம்பவே அடிக்கடி மழை பெய்யக்கூடிய ஒரு ரீஜியனாக இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு நாள் நைட்டு வந்து ஹெவி ரெயின் ஆகுது, அந்த ரெயினில் தான் வந்து நம்ம ஹீரோ தப்பிச்சும் போகிறாரு. எப்படிதான் தப்பிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அந்த போலீஸ் மூலியமாக ஒரு கம்பி வாங்கி ஹேண்ட் கஃப்பை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஹேண்ட் கஃப்பை ஓப்பன் பண்ணாலுமே எப்படி அதுலேருந்து தப்பிச்சிருக்க முடியும்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருக்குது, ஜன்னல் கிடையாது, எதுவுமே கிடையாது, எப்படி யோசிக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவர் உள்ளே வந்தோடனே சுற்றி சுற்றி பார்க்கும்போது சீலிங்கோட ஃபால் ஹைட்டு நான் சொன்னேன்ல, ரொம்பவே ஹைட்டாக இருக்குன்னு சொன்னல, அந்த ஹைட்டில் மேலே ஒரு சின்ன விண்டோ இருந்திருக்கு. அந்த விண்டோ எப்படி ஆனது பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜப்பானோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வுட்டோட வந்து நிறையா மேக்
பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் அயன் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஜப்பானீஸோட பிரிசன் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்துக்குன்னா, அந்த விண்டோ வந்து வுட்டால் ஆனதாக தான் இருந்திருக்கு, நடுவில் இருக்க கம்பி மட்டும்தான் இரும்பாலான கம்பி. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காருனா, எப்பயுமே அந்த போலீஸ்கார் உதவினால அந்த ஹேண்ட்ஸ்கப்பாக நைட்டு மட்டும் யூஸ் பண்ணி கலட்டிட்டு, நம்ம ஜாக்கி ஜான்லாம் ரெண்டு செவத்து ரெண்டு கையும் ரெண்டு காலையும் வச்சு செவரி ஏறுவார்ல, அந்த முறையில் மேலே ஏறி தினமும் நைட்டு அந்த விண்டோவுக்கு உண்டான கம்பிகளை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படிடா உடனே லூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அந்த ஏரியா வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஏரியா. ஸோ மரத்தில் மரம் ஃபுல்லாக இத்து போயிடும், இத்து போனோடனே அந்த கம்பிகள்லாம் இதுவாயிரும். ஸோ இதுக்கு மேலே ரூஃபில் ஓடினாலும் சவுண்டு கேட்கும், அதனால ஹெவியாக ஒரு நாள் மழை பெய்கிற அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணி ஹேண்ட் கஃப் அவுத்து அந்த இதுலேருந்து எஸ்கேப்பும் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளா மாட்டாமல் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து நடுராத்திரி ஒரு வீட்டு கதவை போய் நம்ம ஹீரோ தட்டுறாரு. யார் வீட்டை கதவை தட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிசனில் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் இருக்கார்ல, அவரோட வீட்டு கதவை போய் தட்டுறாரு. கதவை தட்டி, இந்த மாதிரி நீங்கள் போய் என்னை வந்து கோர்ட்டில் வந்து நிப்பாட்டுங்க, நான் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன்ல, அதனால் நீங்கள் பழையபடி என்னை கோர்ட்டில் போய் நிப்பாட்டுங்க அப்படின்னா, நீ எதுக்குடா இந்த நேரத்துக்கு வந்து தப்பிச்சு போனவன் போக வேண்டியதானான்னு போது, இல்லை சார் நான் இந்த மாதிரி எனக்கு வந்து பண்ணாத குற்றத்துக்கு தான் அந்த அண்ணனை கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்ற ஒரே ரீசனுக்காண்டி தான் அந்த ஜெயிலேருந்து நான் தப்பிச்சும் வந்தேன், ஆனால் நீங்கள் அதுலேயும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க, அந்த மனசு கேட்காம தான் திருப்பி நான் உங்ககிட்டயே வந்திருக்கேன், நீங்கள் தயவுசெய்து என்னை கூட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னபோது போலீஸ்காருக்கு வந்துருச்சு, ஏன்டா நான் இருக்கிற சைடில் எனக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி நீ ஒரு வேலையை பார்க்குறே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் தண்ணி எடுக்கிற மாதிரி உள்ளே போனவர் போலீஸுக்கு கால் பண்ணி இது பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நஞ்ச போலீஸ் மேலே இருந்த அபிப்பிராயமும் மொத்தமும் மாறி போச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே பனிப்பிரதேசமாக, அதாவது ஜப்பானில் இருக்க ஒரு பனிப்பிரதேசத்தில் இவருக்குன்னு தனியாக ஒரு செல்லை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரை பிடிச்சிட்டு போய் வச்சதுக்கப்புறம் தான் அந்த செல்லையே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ரொம்பவே ஹைலி செக்யூர்டான செல்லை ஒரு செல்லை உருவாக்குறாங்க. அது வரைக்கும் இவரை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க, பனியில் ஷர்ட் இல்லாமல் போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. இதனால் மனமுடைஞ்ச நம்ம ஹீரோ அந்த செல்லுலேயும் போய் இருக்கிறாரு. அந்த செல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி ஒரு இரும்பு செல்லாக தான் இருக்குது. அந்த செல்லில் இவருக்கு உண்டான ஹேண்ட்ஸ்கஃபையும் வந்து ரொம்பவே டைட் பண்ணிடுறாங்க. நார்மல் ஹேண்ட்ஸ்கஃப் இல்லாமல் இரும்புனால ராடு மாதிரி, அதை வந்து கீ போட்டு எதுவுமே போட்டு திறக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வயர் ராடை வச்சு கட்டிடுறாங்க. கையும் காலையும் பின்னாடி வச்சு கட்டிடுறாங்க. இவருக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு லூப் ஹோல் என்ன அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இவர் எப்படி இதுலேருந்தும் இவ்வளோ ஹைலி செக்யூர்டான பிரிசன்லேருந்தும் இவர் தப்பிச்சு போயிட்டாரு. ஆனால் இவரை சுற்றி இப்போ இருக்கிற இந்த அயன் செல்லில் சுத்தமாக எந்த விதமான ஜன்னலும் இல்லை, ஒரே ஒரு டோரு தான். மேலே வந்து போலீஸ் பார்க்குற விஷனுக்கு உண்டான கேப்பு, கீழே வந்து ஃபுட்டுக்கு உண்டான கேப். அந்த ஃபுட்டுக்கு உண்டான கேப்லையும் இவரால் போக முடியாது. இதில் என்னன்னா, ஃபுட்டும் வந்து இவருக்கு வந்து ப்ராப்பராக தரமாட்டாங்க, ஏன்னா இவர் வந்து தப்பிச்சு போனதுனால தெம்பு வந்துடக்கூடாது, மறுபடியும் தெம்பு வந்தால் தப்பிச்சு போயிடுவார் அப்படின்றதுக்காண்டி ஒன்லி சூப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மிசோ சூப்புன்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் உண்டான மிசோ சூப்பை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சூப்லேயும் கா கிளாஸ், அதாவது அரை கிளாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃபுல்லாக தெம்பு வந்துருச்சுன்னா மறுபடியும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான் அப்படின்றதுக்காண்டி அரை கிளாஸ் சூப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதையும் இவர் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு, ஏன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி அவர் ஹேண்ட்ஸ் கஃப் வந்து பின்னாடி வச்சு ஹேண்ட்ஸ் கஃப் பண்ணிடுவாங்க, புழு மாதிரி ஊர்ந்து வந்து தான் குடிக்கணும். இதில் இருந்தும் நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு போயிட்டார். எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் ஒரு லூப் ஹோல் இருந்திருக்கு, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல மிசோ சூப் அப்படின்றத சொன்னேன்ல, அதில் வந்து கா கிளாஸை தான் நம்ம ஹீரோ குடிப்பார். கா கிளாஸை பெட்டுக்கு பக்கத்தில் அப்படியே நைட்டு வச்சுருவார். அந்த மிச்சம் இருக்க மிசோ சூப்பை நைட்டு போலீஸ்லாம் ரவுண்ட்ஸ் போய் முடித்ததுக்கப்புறம் அந்த மிசோ சூப்பை தன் கையில் இருக்க ஹேண்ட்ஸ் கஃப்லையும் காலில் இருக்க ஹேண்ட்ஸ் கஃப்லையும் ஊற்றிட்டு மிச்சத்தை வந்து அந்த செல்லில், அதாவது போலீஸ் பார்க்கக்கூடிய விஷன் செல் இருக்குது தெரியுமா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளிட் பண்ணுவார். இந்த மிசோ சூப்பில் என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சால்ட் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தி. அப்போது சால்ட் கண்டென்ட் அதிகமாக இரும்பு மேலே பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஸ்டட் ஆயிரும், இல்லைனா இரும்பு வீக் ஆயிரும். ஸோ அப்போ ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். நம்ம ஆளுக்கு தான் இரும்பு பிரேக் பண்ணுறது ரொம்பவே கை வந்த கலையாயிருச்சு. ஒரு நாள் வந்து அடுத்த நாள் காலையில் பிரிசனோட ஜெயில் வார்டன் வந்து பிரிசனை திறந்து இவன் ஹீரோ இருக்காரான்னு பார்க்குறாரு. அந்த ஹீரோ அந்த இடத்துல இல்லை, அந்த வச்சிருந்த ஹேண்ட்ஸ் கஃப் அவரோட துணி அப்படின்னு இருந்துச்சு. எப்படி அதுலேருந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் போலீஸோட விஷயம்ல வந்து மிசோ சூப்பர் துப்புறாருன்னு சொல்லியிருந்தேன், அது வழியாக தன்னோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கலட்டி வச்சுட்டு அது வழியாக எஸ்கேப் ஆயிருக்காரு. இதில் என்னன்னா, அவரோட தலை ஈஸியாக போயிடுச்சு, ஷோல்டர் போகவே இல்லை, அதனால ரொம்பவே யோசிக்கவே யோசிக்காமல் தன்னோட ஷோல்டரை டிஸ்லோகேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கவே முடியலை.
கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவா, சரி 2 வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வராரு. ஆனா இதுல என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இந்த பிரிசன் வந்து ஒரு பனி பிரதேசத்துல இருக்கு. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருக்காரு, நம்ம இப்ப வெளியே போனாலும் பனியில மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணி பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரிசன்ல இருந்து எஸ்கேப்பே இருக்காரு. எஸ்கேப் ஆனவர் டேரக்டா நாட்டுக்குள்ளயும் போல பக்கத்துல இருக்க ஒரு குகைக்குள்ள போய் 2 வருஷம் இருந்திருக்காரு. அங்க இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுதான் உயிர் வந்திருக்காரு. சரி 2 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க வரமாட்டாங்க, நம்ம ஒய்ஃபை போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அமெரிக்கா ஜப்பானை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்படி அமெரிக்கா ஜப்பானை டேக் ஓவர் பண்ண டயத்தில் எல்லாமே ரொம்பவே மாறிஞ்சு. இங்கிலீஷ்காரங்களும் ஜாப்பனீஸும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பான முறையில் இருந்தாங்க. ஜாப்பனீஸ் மொழி இருக்கிற இடத்துல இங்கிலீஷ் மொழியும் நிறையாவே இருந்துச்சு. இதனால பார்த்த ஹீரோ, சரி இதுக்கப்புறமும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கு மேலே நம்மளை யாரும் தேடி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே நம்ம ஹீரோக்கு மறுபடியும் 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பப்போலாம் தப்பிச்சு போகிறாரோ அப்பப்போலாம் அவருக்கு ஒரு இடையூறு வந்து எப்படினாலும் ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுது. அப்படி போகும்போது தான் ஹீரோக்கு வர வழியில் பசிச்சிருது. பசிக்கும் போது கையில் காசு இல்லைன்னு சொல்லும் போது பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்குள்ளே எகிரி குச்சு அங்கே இருக்கிற தக்காளிகள்லாம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தோட்டக்காரன் அவரை பார்த்துறான். பார்க்கும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் தக்காளியை திருடன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கவும் ஆரம்பிச்சிடறாரு. அந்த அடிக்கும் போது ஹீரோ தன்னை தற்காத்துக்கிறாரு. அடிக்கும் போது அந்த கார்டனர் வந்து கார்டனரும் செத்து போயிடறாரு. இதனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோவை அகெயின் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் தான் தெரியுது போலீஸுக்கு வந்து இவன் வந்து 3 முறை ஜெயிலேருந்து தப்பிச்ச ஒரு கைதி அப்படின்றத சொல்லிட்டு கடைசியாக இன்னொரு 4வது முறையாக ஒரு ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. அதுவுமே ரொம்ப பாதுகாப்பான ஒரு அயன் செல்லு தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 தடவையும் ஹீரோ கையில் ஹேண்ட் கஃப் இருந்துச்சுல, 4வது முறை ஹீரோ கையில் ஹேண்ட்ஸ் கஃப் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 போலீஸ் ஹீரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாட்ச் பண்ணுற மாதிரி சுற்றி செல்லை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஹீரோ இருக்காரா இருக்காரான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த விஷன் வழியாக. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதிலிருந்தும் ஹீரோ வந்து நம்ம எப்படினாலும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. எப்படி பிளான் பண்ணுறாருனா, இவருக்குன்னு ஒரு ஆள் படுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த செல்லே இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பெட்டு, அதை பார்க்கக்கூடிய முன்னாடி ஒரு டோர், அதில் போலீஸ்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு போயிடுவாங்க. இவரை கேள்வி பண்ணுவாங்க, ஏன்னா நீ இதுலேருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது, நீ இங்கேயே செத்து மடிய வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ எந்திரிப்பாப்பில் சுற்றி முற்றி பார்ப்பாப்பில் அகைன் பெட்டில் போய் படுத்துவாப்பில். ஒரே ரூமில் இருந்தனால நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால என்னென்னா, அவரோட ஸ்லீப்பிங் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால போலீஸ்காரங்க வந்துட்டே இன்னொன்று நீ தூங்குறியா எந்திரி அப்படின்னு சொல்லும்போது, மொதல் சவுண்டு இல்லாமல் 2வது சவுண்டு எந்திரிக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது 1st சவுண்டுக்கும் 2nd சவுண்டுக்கும் வந்து கேப் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இதனால ஒரு நாள் என்ன பண்ணார்னா, என்னடா இவன் இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்குறானே அப்படின்னு பார்க்கும்போது கதவை திறந்து பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல பெட்டில் நம்ம ஹீரோ இல்லை, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். எப்படிடா எஸ்கேப் ஆகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அவர் அதிகமாக தூங்க ஆரம்பிச்சாருன்னு. அதிகமாக தூங்க ஆரம்பிச்சோன்னு பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு அடியில் வந்து அண்டர் கிரவுண்டை தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. மொதல் சவுண்டு கூட்டுத்துட்டு இன்னொரு சவுண்டு போகிறதுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த சவுண்டு வரதுக்குள்ளே ஹீரோ அடியில் தோண்டி முடிச்சு மேலே வந்து ப்ரெசன்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ப்ரெசனை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு அகெயின் வந்து பெட்டில் வந்து படுத்துட்டு மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிச்சவரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்பு போலீஸில் மாட்டவே இல்லை நம்மால், ரொம்பவே இதுவாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் ரொம்பவே வேறு வழியே இல்லாமல் நாட்டுக்குள்ளே வரணுன்ற போது ஒரு டீ கடையில் போய் உட்கார்றாரு. டீ குடியில் பக்கத்தில் போலீஸ்கார் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவர்கிட்ட சிகரெட்டை வந்து போலீஸ்கார் வந்து கொடுக்கும் போது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்னடா சிகரெட்லாம் கொடுக்குறாங்க, ஏன்னா அப்போ வந்து சிகரெட் வந்து ரொம்பவே வேல்யூபிளான ஒரு இதில் பொருளில் அதை ஈஸியாக கொடுக்குறாங்களா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி அந்த சிகரெட்டை வாங்கினுமே நம்ம ஹீரோ வந்து மனமுருகி, சார் நான் தான் இந்த மாதிரி 4 தடவை சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்ச கைதி, என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏன்ப்பா நீ இதை என்கிட்ட சொல்கிற, நீ அப்படியே போயிருக்கலாமே. இல்லை சார், நீங்கள் எனக்கு பார்க்குறக்க நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தெரியுறீங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரும் அவரை டேரெக்டாக கோர்ட்டில் போய் நிப்பாட்டுறாங்க. அப்படி கோர்ட்டில் போய் நிப்பாட்டும் போது அவர் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் வந்து சிறைச்சாலையிலேருந்து தப்பிக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னன்னா, நான் பண்ணாத ஒரு கொலைக்கே என்னை வந்து அக்யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு, இப்போ நான் 2வது பண்ண கொலையும் வந்து நான் எதர்ச்சியாக தற்காத்துக்கிறதுக்காண்டி தான் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதை விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. இதனால ஆயுள் தண்டனை வந்து கொடுத்து
ஹீரோ வந்து டோக்கியோவில் இருக்க ஜெயிலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஜெயிலு இங்கே இருந்த நாலு ஜெயில் மாதிரி இல்லாமல் ரொம்பவே மாறுபட்டுருந்துச்சு. இதனால் ரொம்பவே ஹீரோ சந்தோஷப்பட்டார். எல்லா கைதிகள் மாதிரியும் நம்ம ஹீரோவையும் ட்ரீட் பண்ணாங்க, சமமாக நடத்துனாங்க. இதனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே செக்யூர்டாக அந்த ஜெயிலேருந்து இருந்தார், தப்பிச்சு போகவே ட்ரை பண்ணலை. கிட்டத்தட்ட அவர் இருந்த நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோவை ரிலீஸும் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோ ஹீரோன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவர் உண்மையிலே ஜப்பானோட ஆன்டி ஹீரோன்னு தான் அழைக்கப்பட்டவர். இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யோஷி ஷிரோட்டரி. இவர் தான் ஜப்பானோட 4 முறை தப்பித்த ஒரு சிறைவாசி. இன்னைக்கும் ஜப்பானோட ஆன்டி ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா யோஷி ஷிரோட்டரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை நிறையாவே நம்ம லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நிறையாவே படங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ரொம்ப லென்த்தியான வீடியோ தான், ஆனால் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுறேன். சி யூ கைஸ்.